முழுவதும் தட்டெழுத்து பயிற்சி பள்ளிகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு தட்டெழுத்து சுருக்கெழுத்து கணினி பயிற்சி பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தட்டெழுத்து பயிற்சி பள்ளி மாநில தலைவர் சோமசங்கர் இதனை கூறியுள்ளார். ஊரடங்கால் ஆயிரக்கணக்கான தட்டெழுத்து மற்றும் சுருக்கெழுத்து பயிற்சி பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதை நம்பியுள்ள பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தினுடைய ஊரடங்கின் அடிப்படையில் தேர்வுகள் 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. எதிர்காலத்தில் மாணவர்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு ஊரடங்கு தளர்த்தும் காலத்தில் வணிகவியல் பள்ளிகளும் செயல்படுவதற்கு அனுமதிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க பண்புடன் வேண்டுகிறோம். கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தட்டெழுத்து பயிற்சி தேர்வு நடைபெறவில்லை என்றும், இதனால் ஏற்கனவே படித்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுத முடியாமல் திண்டாடி வருவதாகவும் சோமசங்கர் கூறியுள்ளார். தட்டச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணினி பயிற்சி பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவிட்டால் கூடுதல் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி பயிற்சி பள்ளிகள் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார்.